ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வருதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் சுவாஹா ஒரு ஜாதகத்தை காட்டி அதில் உள்ள ரோக காரணம் உங்களிடம் சொல்லப்போகிறேன் ஒரு குழந்தையோட ஜாதகம் ஒரு பொன் குழந்தையோட ஜாதகம் அந்த குழந்தைக்கு வந்து பத்து வயசு இந்த குழந்தைக்கு பத்து வயசு இப்போ ஜாதகம் பார்க்கும்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன் தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட கேட்டேன் இது யாருடைய ஜாதகம் அப்படின்னு இது எங்களோட பேத்தி அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்களோட மகளோட மகள் அப்படின்னு சொன்னாங்க ஓகே டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டா ஆமாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்ததுன்னா ரொம்ப வயசான ஆளுகள் நான் ஜாதகம் ஒரு வாட்டி ஜெனரலாக ஓரலாக ஒரு வாட்டி பார்த்துட்டேன் நான் சொன்னேன் இதோட பேரண்ட்ஸ் வந்து ஜாதகம் பார்க்க சொல்லுங்கோ அப்படி சொன்னேன் இல்லை சுவாமி அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அதுக்கு தான் நாங்கள் வந்தது அப்படி சொன்னாங்க சரி அப்புறம் பார்க்கலாம் இப்போ எனக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு இல்லை அப்படி சொன்னேன் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க பாருங்கோ சாமி பார்த்து சொல்லணும் அப்படின்னு நான் உடனே பல் அடித்து வெளியில இருந்து ஒரு ஆள் உள்ள வந்தார் என் கூட இருக்கப்பட்ட ஆள் இப்போ நான் சொன்னேன் இவங்களே கொஞ்சம் வெளியில அடிச்சிட்டு போ அடுத்து இன்னொரு ஆள் இருந்தால் அனுப்பு இது இப்போ பார்க்கறதுக்கு எனக்கு மூடு இல்லையே அப்படின்னு சொன்னேன் சரி அவங்க வெளியில போயாச்சு இன்னொரு ஆள் வந்தாச்சு அந்த ஜாதகம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் என்கிட்ட கேட்டார் சுவாமி அவங்க ரொம்ப முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்றாங்க அவங்க இருக்காங்க அதாவது முன்னாடி போன அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க அந்த ஜாதகம் பார்த்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா அவங்க ரொம்ப வயசான ஆளுகள் இந்த ஜாதகப்படி இந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்குது அவங்கக்கிட்டே அது சொன்னால் அவங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்கன்னு தெரியலை அதனால தான் அவங்க பேரண்ட்ஸு வேணும்னா ஆன்லைனில் பார்க்கட்டுமே ஆன்லைன்லேயே எங்கள் ஜாதகம் பார்க்கறது உண்டு அப்போ இந்த பையன் சொன்னார் இல்லை சுவாமி அது பார்க்கலாம் அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்க சரி எனக்கு என்னமோ ஒரு மூடு தோணலே அப்படின்னு அப்புறம் இந்த பையன் வெளியில போயாச்சு அப்ப இந்த பையன்கிட்ட அவர் மறுபடியும் கேட்டிருக்கிறார் இல்ல நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கோம் ஒரு மாசம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க இந்த வயசு காலத்திலேயே அதனால எங்களுக்கு பார்க்க சொல்லுங்கோ எதனால பார்க்க மாட்டாங்க அப்படி கேட்டாங்க அப்ப பையன் அவள்கிட்ட சொல்லியிருக்கு சுவாமி சொன்னாங்க அந்த ஜாதவப்படி அந்த குழந்தைக்கு கேன்சர் உங்ககிட்ட அது சொன்னால் நீங்க எந்த அளவுக்கு அது தாங்குவாங்க தெரியலை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியலை அதனால தான் அவங்க பேரண்ட்ஸே ஆன்லைனில் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க அந்த குழந்தைக்கு கேன்சருன்னு எங்களுக்கு தெரியும் என்னோட மகளோட குழந்தை தான் அது அவங்க தான் யூடியூப்பில் சாமியை பார்த்துருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் பார்த்ததுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் ஏதாவது உயிர் பிழைக்குமான்னு கேட்டாங்க அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி சொன்னாங்க ஓஹோ அப்போ ஆல்ரெடி அவருக்கு இந்த மேட்ரு தெரியுமா அப்படின்னா வர சொல்லும் அப்போது பாருங்கோ இந்த ஜாதகத்தில் வந்துட்டு எப்படி அந்த கேன்சர் என்று சொன்னது என்றால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ராகு செவ்வாய் காம்பினேஷன் ராகு செவ்வாயை பார்த்தால் இல்லை செவ்வாய் ராகுவை பார்த்தால் அது சீரியஸ் ஆகல ஹெல்த் ப்ராப்ளம் உண்டாக்கும் என்ன ஹெல்த் ப்ராப்ளம்னால் நைன்டி நைன் பர்சென்ட்டும் கேன்சர் தான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராகுவே பார்க்கறது உண்டு அந்த ராகு வேற மாந்தியோடு சேர்ந்தும் இருக்கிறது அப்போது ராகு மாந்தியோடு சேர்ந்திருந்தால் ஏற்கனவே கடிக்கப்பட்ட நாய் அதுக்கு வெறிய கூட பிடிச்சாச்சு நான் ஆகும் எல்லாம் கடிக்கும் இல்லையா அப்படி சொல்லி கூடாது இருந்தாலும் சொல்றேன் அப்படி உள்ள ஒரு அவஸ்தையில இருக்கு இந்த ராகு அதை செவ்வாய் பார்க்கறதுண்டு இனி ஒன்று அந்த செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறது செவ்வாய் என்றாலே தோஷம்தான் இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் சனியோடு சார்ந்திருக்கிறது சுக்ரன் அங்கே இருக்கிறது சுக்ரன் அங்கே நீச்சமாக இருக்கிறது அப்போ எல்லாமே மைனஸ் தான் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் பாட்டி தாத்தா கிட்டே இல்லை என்கிட்ட இருக்கப்பட்ட பையன்கிட்ட சொன்னேன் அவரோட பேரண்ட்ஸ் ஜாதகத்தில் இது குழந்தை பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் ஜாதகத்திலே நைன்டி பர்சன்ட் அவங்க அம்மா ஜாதகத்தில் அஞ்சிலே சூரியனோ சனியோ ராகுவோ இருக்கும் இருக்கு அதனால தான் இது இப்படி ஆயிருக்கிறது அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் லக்னத்தில் இது ஏழாம் இடம் அதே மாதிரி எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அதிபன் சந்திரன் உச்சமாக இருக்கு அது ஓகே அது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் எட்டாம் இடத்துல சூரியன் சொக்ஷேத்திர பலவானாக இருக்கிறது இல்லையா எட்டாம் இடத்துல சூரியன் சொக்ஷேத்திர பலவானாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது சீரியஸாக ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த செவ்வாய் பாப கிரகங்களோடு சேர்ந்திருந்து ராகுவை பார்வை இருக்கிறதுனால கேன்சர் வந்தும் ஆக வேண்டும் அப்போ இந்த ஜாதகத்திலே உள்ள தோஷங்களால மட்டும் வரவில்லை அந்த குழந்தையோட பேரன்ஸ் ஜாதகத்திலே முன்ஜென்ம பாப தோஷம் இருக்காது இங்கே எஃபெக்ட் ஆகுறது அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா முன்னூறு செய்த புண்ணியம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க அதே போல முன்னோர் செய்த பாபமும் நம்மளே பாதிக்கத்தான் செய்யும் இங்கே இவங்களோட இந்த குழந்தையோட பேரண்ட்ஸோட முன்ஜென்ம பாபதோஷம் பாதிக்கிறது உடனே ஃபோன் பண்ணி கேட்டு தாத்தா பாட்டி தானே இந்த அம்மாவோட இந்த பாட்டியோட மகள் தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிட்டி வருத்தி டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்கி ஜாதகம் எடுத்து பொழுது அந்த லேடியோட ஜாதகத்தில் அதாவது இந்த குழந்தையோட அம்மாவோட ஜாதகத்தில் அஞ்சாம் மடத்தில் சனி இருக்குது ராகு பார்வை இருக்குது அப்போ பாருங்க அப்போது இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது எதுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுனேன் அப்புறம் இவங்களோட பேரண்ட்ஸு ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா ஜாதகத்தில் அதுவும் நைன்டி பர்சன்ட் அதாவது இது பெண் குழந்தையாக இருக்கிறதுனால அம்மா ஜாதகம் அதிகமாக எஃபெக்ட் ஆகும் இது ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பா ஜாதகம் அதிகம் எஃபெக்ட் ஆகும் அப்போ இது பெண் குழந்தையாக இருக்கிறதுனால நைன்டி பர்சன்ட்டும் அம்மா ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்பா ஜாதகத்தில் கூட இருக்கலாம் அந்த முன்ஜென்ம ஜென்ம தோஷம் சூரியனோ சனியோ ராகுவோ தான் இருக்கு அதில் ராகு இல்லை சனி அப்படி தான் நினைச்சேன் ஆனால் இந்த ஜாதகப்படி உங்கள் அம்மா ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடத்துல சனி இருக்குது ராகுவோட தரிசனமும் இருக்குது அப்போ நான் நினச்சதை விட பவர்ஃபுல்லான தோஷம் அதில் இருக்குது இப்படி எல்லாம் இருந்தாலும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் வந்து மகர லக்னம் அது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்திலேயே இருக்குது ஆனால் பாகியஸ்தானத்தில் இருக்கிறது ஆனால் குரு பார்வை இருக்கிறது பாகியஸ்தானத்தில் இருக்கப்பட்ட கிரகம் கிரகத்தோடு பாக்யஸ்தானத்தில் அதாவது லக்னாதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல அங்கே பாப கிரகங்களோடு சேர்ந்திருக்கு லக்னாதிபன் ஒன்பதிலே இருந்தாலும் அதுதான் அங்கே ஆனால் கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படி இருந்தாலும் குரு சொந்த வீட்டிலே இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால உயிருக்கு ஆபத்தில் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒரு சந்தேகம் இங்க குரு வந்து அதாவது ஜோதிஷம் தெரிஞ்ச ஆச்சாரியன்மார் என்னை இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறதா இருந்து அவங்க கேட்பாங்க குரு வந்து பன்னெண்டுக்கு மூணுக்கும் அதிபன் அப்ப வந்து குரு மாரகஸ்தானாதிபன் தானே அந்த குரு பார்வை இருக்கும் போது இல்லை அவங்க இப்படி கேட்பாங்க குரு பார்வை இருக்கிறதுனால சகல தோஷத்துக்கும் ஆச்சு இல்லையா அப்புறம் எப்படி வியாதி வந்தது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அதுக்கு ஆன்சர் தான் குரு பார்வை இருந்தாலும் அது பன்னெண்டுக்கும் மூணுக்கும் அதிபனாக இருக்கிறது மாரக ஸ்தானாதிபனாக இருக்கிறதுனால தான் அந்த குரு பார்வை ஹண்ட்ரட் ஒர்க் அவுட் ஆகவில்லை அதனால தான் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் அந்த வியாதி அந்த குழந்தைக்கு கொடுத்தது அப்ப என்ன பண்ண வேண்டும் இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு என்ன பரிகாரம் முதல்ல பேரன்ஸோட முன்ஜென்ம பாபதோஷத்தை மாற்ற வேண்டும் இங்கே குழந்தை ஜாதகத்தில் கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் பாவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அஞ்சு அஞ்சாம் இடம் வந்து ராசி ரிஷபத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட வீணஸு சுக்ரன் நீச்சமாகத்தான் இருக்கிறது இதிலே முன்ஜென்ம பாபதோஷம் இருக்கத்தான் செய்யுது அப்போ என்ன பண்ண வேண்டுமானால் அம்மா ஜாதகத்தில் இருக்கப்பட்ட முன்ஜென்ம பாபதோஷம் மாற்ற வேண்டும் அதுக்கு சகசிர விராஜித ஒன்று தான் பரிகாரம் சகசர விராஜித யாகம் சாதாரணமா நாங்க இங்க விராஜித யாகம் நாங்க எல்லாரும் படிச்சவங்க விராஜித வேத சாஸ்திரப்படி அதோட பேரு சகசிர விராஜித யாகம் சகசிர விராஜித யாகத்திலே எஜமான ஸ்தானத்தில் இந்த குழந்தையோட அம்மா உபயஜமானன் இந்த குழந்தை அப்படி அந்த யாகம் செய்ய வேண்டும் பிளஸ் இந்த வியாதி வந்திருக்கிறதுனால சஞ்சீவனி ஹோமமும் செய்ய வேண்டும் மிருத சஞ்சீவனி ஹோமம் பிரச்சனை வந்து நாலாவது ஸ்டேஜுக்கு ப்ராப்ளம் தான் ஆரம்பமாயிருந்தால் சஞ்சீவினி ஒரு வாட்டி பண்ணனால் போதும் ஆனால் நாலாவது ஸ்டேஜுக்கு போயிருக்கிறதுனால த்ரீ டைம்ஸ் அந்த சஞ்சீவனி மிருத சஞ்சீவினி ஹோமம் மூணு வாட்டி பண்ணணும் அனுபவங்கள் நிறைய இருக்கு இப்படி ரொம்ப சீரியஸா உள்ளவருக்கு வந்து இதே மாதிரி பரிகாரம் பண்ணி குணமாயிருக்கப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்கு இனி ஆகாது என்றால் ஜாதகம் பார்க்கும் தெரியும் இங்கே ஆயுர் காரகனாக இருக்கப்பட்ட சனி பாக்யஸ்தானத்திலே இருக்கு ஆத்மகாரகனாக இருக்கப்பட்ட சூரியன் அஷ்டமத்திலேயே இருக்கு சூரியனுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது அப்படி பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனாலும் அந்த வியாதிக்கு காரணமாக இருக்கப்பட்ட செவ்வாய் குரு பார்வையிலே இருக்கிறதுனாலும் பரிகாரம் அவுட் ஆகும் அதனால் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னி அவர் பூஜை ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் இதே மாதிரி எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கா சந்தேகமே இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ வீட்டிலேயோ வியாதி இருக்கா சந்தேகமே இல்லை இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ரொம்ப ரேயராக சனி செவ்வாய் காம்பினேஷன்லேயே இது வர்றதுண்டு சனி சூரியன் காம்பினேஷன்லேயே இது வர்றதுண்டு அது ரொம்ப ரேயர் தான் அதிகமாக ராகு செவ்வாய் அப்போ எப்படின்னா இந்த ராகு செவ்வாய் இந்த வந்திருக்கப்பட்டது அதோட இந்த என்ன சொல்லலாம் அதாவது ராகு வந்து ஏழாம் இடத்தில் பார்வை இருக்கிறது சனியும் அந்த ஏழாம் இடம் சனிக்கு தான் இருக்கப்பட்ட இடத்துலேயே பத்தில் பார்வை அப்போது இங்கே இருந்து இந்த மிதுன ராசி மிதுன ராசி என்று சொல்லும் பொழுது மிதுனம் கடகம் வந்து நெஞ்சு பாகம் ஆக இருக்கிறது அப்போ அந்த குழந்தைக்கு அங்கே தான் இந்த ப்ராப்ளம் இந்த வியாதி வந்திருக்கிறது அப்போ இந்த ராசி சக்கரப்படி எந்த ராசியில் இந்த கிரக யோகங்கள் ஒன்று சேர்ந்து வருதோ அங்கே இந்த ப்ராப்ளம் வர அதிக வாய்ப்பு உண்டு இப்போ இப்படி ஜாதகத்தில் உங்களோட ஜாதகம் எடுத்து பாருங்கோ இப்படி இருந்தால் செவ்வாய் ராகு காம்பினேஷன் செவ்வாய் ராகு ஒன்று சேர்ந்து இல்லை இதில் பன்னெண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசிக்கு செவ்வாயோட பார்வையும் ராகுவோட பார்வையும் சேர்ந்து வருது என்றால் அது பாபக்ஷேத்திரமாயிருந்தால் இந்த மாதிரி உள்ள வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டும் அப்போ என்ன பண்ண வேண்டும் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் ஒரு நல்ல ஆச்சாரியனை பார்த்து ஜாதகம் காட்ட வேண்டும் அப்புறம் அவர் சொல்லும் பொழுது அந்த காலகட்டம் எப்போது அந்த பீரியடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இல்லை பதினஞ்சு நாள் முன்னாடி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு மாஸ்டர் செக்கப்பு செய்ய வேண்டும் அவரே சொல்லுவாங்க டாக்டரே சொல்லுவாங்க இது பண்ணிக்கோங்கோ அப்படின்னு அப்போ என்னாகும் ஆரம்பத்திலேயே அந்த வியாதியை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கேன்சர் என்று சொல்லப்பட்டது வியாதி ஆயிருந்தாலும் ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு நல்ல திறமையுள்ள டாக்டர்மார் அதே மாதிரி உள்ள பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறைய இருக்காங்க அப்போது ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணணும் டாக்டரை யூஸ் பண்ணணும் நல்ல ஒரு ஆச்சாரியன் கண்டிப்பாக ஒரு ஆள் வேணுங்க இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு அட்வொகேட் இருக்கும் லீகல் அட்வைஸ் பண்ணுறதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எம்பிஏ படித்த ஒரு ஆளை நீங்கள் வச்சுருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஜோதி சாஸ்திரம் படித்த நல்ல ஒரு ஆச்சாரியனும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பகவான் நமக்கு புத்தியும் அறிவும் கொடுத்துருக்கு அது வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது புத்தியே தீட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை தான் அப்படி செய்தா சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு ஒரு காலமும் தோல்வி உண்டாகாது நமது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உள்ள நரகம் என்று சொல்லப்பட்டது என்ன தெரியுமோ ஒன்று ரோகம் அப்புறம் கடன் ரோகம் கடன் எனிமி சத்ரு அதே மாதிரி முதுமை வார்த்தக்கியம் அப்படி சொல்லுவாங்க ரோகம் கடன் முதுமை எனிமை இது நம்ம வாழ்க்கையிலே உள்ள நரகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நரகம் மரணத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு போறதல்லே வாழ்க்கையில் நமக்கு உண்டாகப்பட்ட நரகம் அந்த நரகத்தில் வீழாமல் நம்மளே காப்பாற்ற கண்டிப்பாக ஜோதிஷம் சாஸ்திரியமாக படித்த ஒரு ஆச்சாரியனுக்கு உங்களால் காப்பாற்ற முடியும் ஆனால் அந்த ஆச்சாரியன் ஜோதிஷம் மட்டும் படித்தவராக இருக்கக்கூடாது தாந்திரிகவும் படித்த ஆளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு என்ன வியாதி என்று சொன்னால் போறாது உங்களுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா டாக்டர் சொல்ல வேண்டாமே ஆனால் சில வியாதிகள் டாக்டர் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் வியாதி கண்டுபிடித்தால் மட்டும் போறாது அந்த வியாதிக்கு என்ன மருந்து அது கூட டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வியாதி இந்த மருந்து சாப்பிட்டுக்கோங்கோ இந்த மருந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க வியாதி மாறும் என்று உறுதியாக அட்வைஸ் பண்ணக்கூடிய அப்படி உள்ள ஒரு ஆச்சாரியன் கண்டிப்பாக இந்த காலத்தில் இது கலியுகம் எந்த நேரத்திலே ஒரு மகா விபத்து நம்மளே தேடி வரும் அது எப்போ வேணும்னா நாளைக்கு காலையில் கூட வரலாம் பெரிய புயலாக வரலாம் வரலாம் பெரிய காற்று ஆக வரலாம் பூமி குழுக்கமாக வரலாம் மகாரோகங்களாக வரலாம் இது நாட்டிலே லோகத்திலே அங்கங்கே நடந்து கொண்டே தான் இருக்கிறது முன்காலத்திலே எல்லாம் அது எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்தாச்சுன்னா அடுத்த நாளில் தான் நமக்கு அந்த நியூஸில் அது தெரியும் அது கொஞ்சம் தான் தெரியும் இப்ப அப்படி இல்லையே கண்ணால் பார்க்கலாம் இல்லையா டிவியில் இது நாளைக்கு நமக்கும் வரலாம் அதனால எச்சரிக்கையாக இருங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் ரோட்டில் போகும்போது சில இடங்களில் போர்டு இருக்கும் இல்லையா முன்னாடி ஹம்பு வருது பள்ளமாக இருக்குது பிரிட்ஜு வருது அப்படின்னு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையின் நாளைக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் முன்னாடி சொல்லப்பட்ட முன்னாடியே தெரியக்கூடிய ஒரு எச்சரிக்கை போர்டு தான் உங்களுடைய ஜாதகம் என்று சொல்லப்பட்டது அதை யூஸ் பண்ண வேண்டும் ரோடு சைட்லேயே இருக்கப்பட்ட அந்த எச்சரிக்கை போர்டு பார்க்காமல் ஓடி போயிட்டே இருந்தாலும் ஆகும் கட்டரில் விடும் பெரிய ஆபத்திலே மாட்டோம் சில இடங்களில் எழுதி வச்சுருப்பாங்க இது அபகட மேகலை கேர்ஃபுல்லாக போக வேண்டும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்திலே உள்ள விஷயங்கள் தான் இந்த திசா காலம் சுபமில்லை நீ கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்கக்கூடாது இப்படியெல்லாம் எழுதியிருப்பாங்க நமக்கு பெரிய பெரிய ஆபத்துகள் வரும்பொழுது அது வராமல் தடுக்கிறதுக்குள்ள அநேக வழிகள் ஜோதிஷ சாஸ்திரத்திலே வேத சாஸ்திரங்களிலே தாந்திரிகத்திலே இருக்கு இது ஈஸ்வரன் தந்தது தான் மனுஷன் கண்டுபிடித்தது அது நம்ம யூஸ் பண்ண வேண்டும் அது யூஸ் நான் கண்டிப்பாக வாழ்க்கை என்றைக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமுள்ளதாக இருக்கும் ஆனந்தகரமாக இருக்கும் ஜெகத் மாதா மகா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்